ஜமா மூவியில் ஒரு சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு நிவின் பாலி நடித்த ஒரு ஆல்பம் சாங்கும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு பிருத்விராஜோட ஆடிச்சு வித்தம் படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகிட்டு ராயன் மூவிக்கான அடுத்த சிங்கிள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டு பிரசாந்தோட அந்தகன் படம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக இப்போ சொல்லிட்டாங்க இந்த படம் ஏற்கனவே ரொம்ப தள்ளி போயிட்டு இதுக்கு மேலே இந்த படம் தள்ளி போகாதுன்னு நினைக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஆர்ஜே பாலாஜியோட அடுத்த படத்துக்கான டைட்டில் சொர்க்க வாசல் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லிருப்பேன் அது எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இப்ப அந்த மூவிக்கு அனுருத்தி மியூசிக் பண்ண போறதான் இருக்கு ஹிப் ஆப் தமிழாவோட கடைசி உழக்க போற படத்துக்கான கிளிம்ஸ் என்னைக்கு ஆச்சு கிளிம்ஸ் பாக்க செம்மையா இருக்கு இந்த கிளிம்ஸ் பார்த்த எல்லாருமே இதை ஹிப் ஆப் தமிழாவா டைரக்ஷன் பண்ணதுன்னு கண்டிப்பா யோசிப்பாங்க அந்த அளவுக்கு மேக்கிங் இருக்கு ஹிப் ஆப் தமிழா டேரக்ஷன்ல ஹிப் ஆப் தமிழா அனகா நட்டி நாசர் நடிக்கிறாங்க ஹிப் ஆப் மியூசிக் பண்றாரு மஞ்சமல் பாய்ஸ் எடுத்து சிதம்பரமோட அடுத்த படத்தை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதே இப்போ வந்திருக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எஸ் கே த்ரீக்கான ஷூட்டிங் இப்போ தூத்துக்குடியில் போகுது இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கான ஷூட்டிங் மட்டும் பெண்டிங் இருக்குது அதை முடிச்சுட்டு ஃபுல் ஷூட்டிங் ஓவர் முருகதாஸ் விரதத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து சிகாந்தர் படத்துக்கு போனோம் ஸோ எஸ்கே டுவெண்ட்டி த்ரீக்கான ஷூட்டிங்கு இன்னும் வேகமாக முடியக்கூட வாய்ப்பு இருக்குது பிரதரோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது அமரன் படத்துக்கான ஓவர்சீஸ் தேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க தான் படத்தை ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்தியன் டூ படம் இப்ப வரைக்கும் நூத்தி முப்பத்தோரு கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு இந்த வசூல் ரொம்பவே கம்மி தான் படம் பிளாப் ஆயிடும் போல புக்கிங்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்னும் பெருசா இல்ல இதை சொல்ல எனக்கே கஷ்டமா தான் இருக்கு தேர் தேர்லுக்கு போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு நேற்றுக்கு நான் சொன்னேன் விடாமூர்ச்சி அப்டேட் இன்னைக்கு ஒன்னு வர வாய்ப்பு இருக்குன்னு அந்த அப்டேட் தான் இது ரிஷாவும் இந்த போஸ்டர்ல ரிவீல் ஆயிருக்காங்க அண்ட் அஜித்தோட லுக்கு கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு நல்லா இருக்கு லுக்கு பார்க்க இந்த போஸ்டர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தங்களான படம் ஆகஸ்ட் பதினஞ்சு வர போறதா இருக்குன்னு நியூஸ் வந்துச்சு இது இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிட்டு கங்குவா படம் முடியும் போது பார்ட் டூக்கு லீடு இருக்கும் அந்த பார்ட் டூ லீடுக்கான ஷூட்டிங்க தனியா ஷூட் பண்ண போறாங்கன்னு ஏற்கனவே நான் சொன்னேன் நான் நினைச்சா அந்த ஷூட்டிங் நேரம் முடிச்சிருப்பாங்கன்னு ஆனா இன்னும் அந்த ஷூட்டிங் முடியலையா எந்த மாசம் தான் ஷூட் பண்ணவே போறாங்களா ஒரு த்ரீ டு போர் டேஸ் இந்த ஷூட்டிங் இருக்கும் இந்த பார்ட் டூ லீடு இருக்குல்ல இப்ப எடுக்க போற ஷூட்டிங்கு இதுல தான் யாராச்சும் பாலிவுட் ஆக்டர் கேமியா பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது ஆனா அது உண்மையான வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்டு கங்குவா சாங்கு ஜூலை இருபத்தி மூணு வரப்போது இத பத்தி நேத்திக்கே நான் சொன்னேன் இப்ப ஒரு சின்ன ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இது சங்குக்கான ப்ரோமோ இல்ல இந்த பாட்டு ஜூலை இருபத்தி மூணு வரப்போதுன்னு சூர்யா அண்டு சிறுத்து சிவா எல்லாம் பேசுற மாதிரி இந்த ப்ரோமோ வந்திருக்கு கோட்டோட ஆடை லஞ்சு டேட்டு அண்டு ட்ரெயிலர் எப்போ வரும் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஆகஸ்ட் செகண்ட் வீக் இல்ல தேர்ட் வீக் ஆடை லஞ்சும் அந்த ஆடை லஞ்சுக்கு அடுத்த வாரம் ட்ரெயிலரும் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏஜிஎஸ் இதுக்கு முன்னாடி பிகிலுக்கு அப்படிதான் பண்ணாங்க இந்தியன் டூ பிளாப் ஆனதுனால எந்த ப்ரொடியூசர் வேல்பாரி படத்தை நம்பி ப்ரொடியூஸ் வாய்ப்பு இருக்கு இந்தியன் த்ரீ அண்ட் கேம் சேஞ்சர் இந்த கிட்டாச்சுன்னா வேல்பாரிக்கு எந்த பிரச்சனையும் வராது சூரிய பர்த்டேக்கு டீசர் வராதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அப்படி எந்த அப்டேட்டும் வரல ராயன் புக்கிங்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு இன்னும் டூ டேஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும் கங்குவா சேட்டலைட் பத்தி கேக்குறீங்க இப்ப வரைக்கும் அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணல இப்ப ஜூலை இருபத்தி மூணு சாங் வரப்போகுது அதுல மென்ஷன் பண்ணி இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் விடாமுறிச்சி படம் டிசம்பர் பதினஞ்சு வருமா குட் பேட் டேக்லி படம் பொங்கலுக்கு வருமான்னு கேட்டிருக்காரு குட் பேட் அகிலி பொங்கலுக்கு தான் வருது அது கன்ஃபார்ம் ஆனா விடாமுறிச்சி தான் டவுட் அது எப்போ வரும்னு கிஸ் பண்ண முடியல இந்த வருஷம் வந்துடும் வேணா வச்சுக்கலாம் ஆனா டேட்டை கிஸ் பண்ண முடியாது சிவகார்த்திகேயன் ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணுவாரா அண்டு சிவகார்த்திகேயன் நெல்சன் காம்போ திரும்ப வருமா பிரியங்கா மோகனோட அடுத்த படம் பத்தி கேக்குறீங்க பிரியங்கா மோகனுக்கு அடுத்து பிரதர் சரி போதா சனிவாரம்லாம் இருக்கு சிவகார்த்திகேயன் கேங்ஸ்டர் படம் பண்ண இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி தான் மேபி பியூச்சர்ல எதிர்பார்க்கலாம் அண்டு நெல்சன் காம்போவும் பியூச்சர்ல வரும் இன்டர் டூ டு ஒருத்தர் கேட்டிருக்காரு அதை பத்தி எந்த அப்டேட்டும் இல்ல நான் வந்தா சொல்றேன் மெய்யலகன் படமோ பிரதர் படமோ ஒரே டேட்ல வரப்போகுது கார்த்தி ஜெயம் ரவி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் படமா எப்படி கிளாஷ் ஆகணும் ஒருத்தர் கேட்டிருக்காரு பிரதருக்கு இன்னும் ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணல இப்போதைக்கு ரூமரா தான் வந்திருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழுன்னு ஆனா அது அனௌன்ஸ் பண்ணா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வேற இது வேற தி கோட்டோட தேர்ட் சிங்கிள் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு இன்னும் அதுக்கான அப்டேட் வரல நான் வந்தா சொல்றேன் மாயவனோட கிளைமேக்ஸ் எனக்கு புரியல அதை கொஞ்சம் சொல்லுங்க அண்டு மாயவன் டூ வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு மாயவன் டூக்கான ஷூட்டிங் போகுது மாயவனோட கான்செப்டே என்னன்னா கூடுவிட்டு கூடு பயிற மாதிரி நம்ம நினைவுகளை இன்னொருத்தருக்கு அனுப்பி அவங்க உடம்புல ஃபர்ஸ்ட் யார் உடம்புக்கு மாறணுமோ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மிஷின்ல பண்ணுவாங்க அது வந்து கடைசியா ஹீரோயினுக்கு வில்லன் பண்ணிருவாரு சோ வில்லன் செத்துட்டா வில்லனோட ஞாபகம் ஹீரோயினுக்குள்ள போய்டும் சோ அதனால வில்லனை சாகு விட மாட்டாங்க அப்படிதான் பட முடியும் ரயன் மூவில தனுஷுக்கு நெகட்டிவ் ஷேட் இருக்குமான ஒருத்தர் கேட்டிருக்காரு இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு இப்போதைக்கு இல்லை அமரன் மோவிக்கான பட்ஜெட்டை நூறு கோடிக்கு க்ளோஸ் ஆயிருக்கும் கல்கி படத்தோட ஓடிடி அண்டு ஆர்டிஎக்ஸ் படம் ஹிட்டா பிளாப் ஆனு கேக்குறீங்க இந்த படம் ஹிட்டு தான் கல்கி ரிலீஸ்ல இருந்து எட்டு டு பத்து வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வரும் கோட் படத்துல அஜித்தோட ரெஃபரன்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ரெஃபரன்ஸ் இருக்கான்னு தெரியல ஆனா அஜித் கேமியா பண்றதா சொன்னாங்கல்ல அது ரூமரு ஒரு பெரிய படத்துக்கு ப்ரமோஷன் எப்ப ஆரம்பிக்கணும் இல்ல எப்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு கேட்டிருக்காரு படத்தோட ரிலீஸ்க்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் மூணு வாரத்துக்கு முன்னாடி ஆடேலாஞ்சு ட்ரைலரு சாங்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்புறம் ப்ரமோஷன் பண்ணணும் இதெல்லாம் பக்காவாக இருக்கும் அந்த மூணு வாரத்துக்குள்ள பண்ணா கணக்கான காலங்கள் சீசன் த்ரீ பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு அப்டேட் கிடைக்கல நான் கிடைச்சா சொல்றேன் சாரி பொன்னியின் செல்வன் த்ரீ வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை சேனாபதியோட அப்பா கேரக்டருக்கு டிஏஜிங் பண்ணாங்களா இந்தியன் ஃபுல்லாவே கரப்ஷன் பத்தி தான் இருக்கு இந்தியன் த்ரீல ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் இந்தியன்ல இருக்கும் அவர் யாருங்கறத சொல்றதுக்கு அதே மாதிரி இந்தியன் த்ரீல அவர் அப்பா யாருன்னு சொல்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு அண்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்லயும் கரப்ஷன் பத்தி சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு சேனாபதியோட அப்பா கேரக்டருக்கு டிஎச்சிங்னு தான் சொல்றாங்க ராயனோட ட்ரெயிலர்ல நித்யா மேனனும் அனிக்காவும் இல்ல சோ அவங்க மூவில இருக்காங்களா இல்லையான்னு கேட்டிருக்காரு அனிக்கா இருக்காங்க நித்யா மேனன் தான் டவுட்டா இருக்கு முன்னாடி எல்லாம் சன் பிக்சர்ஸோட மூவிஸ் எல்லாம் சன் டிவி ஆதித்யானு எல்லா டிவிலையும் ஓவரா காட்டுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அது எனக்கும் தெரியல என்னோட கேஸ் அந்த சமயத்துல அவங்க பெருசா வரதுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டிருக்கலாம் ஆனா இப்ப அது தேவைப்படமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ருதிகாசனோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு கூலி மூவில இருக்காங்க வேல்பாரி படம் பாகுபலியை விட சூப்பரா வரும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு எனக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆனா இந்த அளவுக்கு இல்ல அண்டு வேல்பாரி கதை வந்து பாகுபலியை விட சூப்பரான கதை சோ சங்கர் நினைச்சா அதை விட சூப்பரா எடுக்க முடியும் அமரன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வருமானு உடத்தர் கேட்டிருக்காரு அது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஆனா மோஸ்ட்லி அது வாங்காம இருக்கதான் ட்ரை பண்ணுவாங்க ஏன் கமெண்ட் மட்டும் படிக்க மாட்டீங்க அது ஏன்னு ஒருத்தர் கேட்டுருக்காரு நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லியிருக்கேன் கமெண்ட் படிச்சு பார்த்து நான் எப்பவுமே எடுப்பேன் இவங்களுக்கு சொல்லணும் இவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்ல மேபி நீங்க கேட்ட கமெண்ட் நான் ஆல்ரெடி பதில் சொன்னதா இருக்கலாம் இல்ல நான் அப்டேட் எங்கிட்ட இல்லாம இருந்திருக்கலாம் அதனாலதான் விட்டுருப்பேன் உங்க கமெண்ட்டுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல எந்த கமெண்ட்டுக்கும் நிறைய முறை நான் சொல்லிருக்கேன் சூரிய மூவில எனக்கு பிடிச்ச மூவி எதுன்னு கேட்டிருக்காரு நான் போன தான் இதை பத்தி சொன்னேன் நிறைய மூவிஸ் பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது கஜினி இன்னும் நிறைய அப்டேட்டை கேட்டிருக்கீங்க இந்த மூவிஸ் கேன் அப்டேட் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்